சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய சிறப்புகள் பெற்ற மங்களநாத சுவாமி கோவிலில் நடராஜருக்குன்னு தனி கோவில் இருக்கு. மரகத நடராஜரை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இன்னைக்கும் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடராஜர் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினதாகவும், மதுரையில் கால்மாறி ஆடினதாகவும், திருவுத்தர கோசை மங்கையில் அறையில் ஆடினதாகவும் வரலாறு இருக்கு. வருஷம் முழுதும் சந்தனம் பூசி காட்சி கொடுக்குற மரகத நடராஜர் ஒரு நாள் மட்டும் சிவனுக்கு பிடிச்ச நாளான ஆருத்ரா தரிசனத்தில் அவரோட திருமேனியில் சாத்தப்பட்ட சந்தன காப்பு களையப்பட்டு நமக்கு காட்சி கொடுக்குறாரு. சந்தனாதி தைலம், கஸ்தூரி தைலம்னு 32 வகையான வாசனை திரவியத்தோடு அபிஷேகம் செய்வாங்க. இரவு வரைக்கும் சந்தனம் பூசாம மரகத நடராஜரை அருள் கொடுப்பாரு. மரகத மேனியா தரிசிக்கிற வாய்ப்பு பக்தர்களுக்கு காண கிடைக்காத காட்சினே சொல்லலாம். ஆருத்ரா மகா அபிஷேகத்துக்கு அப்புறமா மறுபடியும் சந்தன காப்பு சாத்தப்படுது. நடராஜருக்கு பூசப்படுற சந்தனத்தை தண்ணியில கரைச்சி சாப்பிட்டோம்னா நோய் நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது. அதனால ஆருத்ரா தரிசனத்துல மணிக்கணக்கில் காத்து நின்று சந்தனத்தை வாங்கிட்டு போறாங்க. வாசகரால பாடல் பெற்ற இந்த தலம் அவரோட திருவாசகத்துல 38 இடங்கள்ல சிறப்பா புகழப்பட்டிருக்கு. சிவாலயங்கள்ல பள்ளியறை பூஜை நடக்கும்போது பாடப்படுற திருப்பண்ணூஞ்சல் பாடல் மாணிக்க வாசகரால இந்த கோவில்ல தான் பாடப்பட்டது. அபூர்வமான நடராஜர் விக்கிரகத்துல மனித உடல்ல இருக்கிறது போலவே பச்சை நரம்புகள் இருக்கும். அதனால இந்த சிலை உலக அதிசயங்கள்ல ஒன்னாவும் கருதப்படுது. மத்தளம் வாசிச்சா விக்கிரகம் உடைஞ்சிரும்ன்றதுனால இந்த கோவில்ல மேலதாளம் எதுவும் இசைக்க மாட்டாங்க. எந்த விதத்திலையும் விக்கிரகம் சேதப்பற்ற கூடாதுன்றதுக்காக இங்க இறைவன் சுயம்புவா ஒரு இலந்தை மரத்தடியில தோன்றினாரு. அந்த மரம் இன்னும் இருக்கு. வேற எந்த கோவில்லையும் இல்லாத சிறப்பு ஒன்று இங்க இருக்கு. சிவன் தலங்கள்லயே இங்க மட்டும்தான் இறைவனுக்கு தாளம்பூ சாத்துறாங்க. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்ன்ற சந்தேகம் வந்தது. இது விவாதமா மாறி கடைசியில சண்டையில முடிஞ்சது. அப்போ அங்க வந்த ஈசன் யார் என்னோட அடிமுடியை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவர்னு சொன்னாரு. பாதாளத்தை நோக்கி வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு கிளம்பிட்டாரு. அன்ன பறவையா பிரம்மா மேல பறந்தாரு. வருஷமும் காலமும் காற்றா பறந்து போயிடுச்சு. ஆனா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா விஷ்ணு பகவான் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. ஆனா பிரம்மா மேல இருந்து கீழே இறங்கின தாளம்பூவை பார்த்து நீ எங்க இருந்து வாரன்னு கேட்டாரு. சிவனோட கூந்தல் இருந்துதான் நான் வரேன்னு தாளம்பூ சொன்னுச்சு. அப்படின்னா நான் சிவனோட முடிய நெருங்கிட்டேனா அப்படின்னு பிரம்மா கேட்டாரு. இல்ல இல்ல, நான் கீழே இறங்கி ஆண்டு கணக்குல ஆகுது அப்படின்னு தாளம்பூ சொல்லுச்சு. பிரம்மா தாளம்பூ கிட்ட உதவி கேட்டாரு. நான் சிவபெருமானோட முடிய பார்த்துட்டேன்னு சாட்சி சொல்றியான்னு. தாளம்பூவும் சரின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட பிரம்மா நான் உங்களோட முடிய கண்டுபிடிச்சிட்டேன், தரிசனமும் செஞ்சிட்டேன்னு சொல்றாரு. இதை எப்படி நான் நம்புறதுன்னு ஈசன் கேட்டதுக்கு நான் பார்த்ததுக்கு தாளம்பூ சாட்சின்னு நாங்க ரெண்டு பேரும் தான் கீழே இறங்கி வந்தோம்னு சொல்றாரு. தாளம்பூவும் அவர் சொன்னது சரிதான்னு சொன்னிச்சு. கோபம் வந்த சிவபெருமான் யாரை ஏமாத்துறீங்க, நீ என்னோட முடியையும் பார்க்கல, தாளம்பூவும் உன்னோட கீழே இறங்கல, வழியில சந்திச்சு ரெண்டு பேரும் சித்து வேலை செஞ்சு என்னை ஏமாத்துறீங்க, இதுக்கான தண்டனை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. பிரம்மாவுக்கு பொய் சாட்சி சொல்ல தூண்டினதுக்காக பூலோகத்துல உன்னை வழிபடுறதுக்கு தனி கோவிலோ பூஜையோ உனக்கு இருக்காதுன்னு, தாளம்பூவுக்கு பொய் சாட்சி சொன்னதுனால என்னோட கூந்தல்ல குடிக்கொள்ற இடத்த நீ இந்த நிமிடமே இழந்துருவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதனாலேயே பிரம்மாவுக்கு கோயிலும் தாளம்பூவும் பூஜையில இடம் பெற முடியாம போயிடுச்சு. சாபம் நீங்கணும்னு தாளம்பூ உத்தர கோசை மங்கை தலத்துல இறைவனை நினைச்சு தவம் இருந்து பூஜை செஞ்சது. இதனால சாபத்தை குறைச்சு இந்த தலத்துல மட்டும் தாளம்பூ பூஜையில பயன்படுத்தலாம்னு இறைவன் அருள் கொடுத்ததா தல வரலாறு தெரிவிக்குது. ஒரு பொய் சொன்னதுக்கே இவ்வளவு பெரிய தண்டனைனா ஒரு பொய்ய உண்மையாக்க எத்தனை பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு இந்த கதை ஒரு உதாரணம். இறைவனோட நீதிமன்றத்துல என்னென்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கோ, எந்த காரணத்துக்காகவும் உண்மையை கைவிடாம இருங்க, வெற்றிகள் நிச்சயமா ஒரு நாள் உங்களை அரவணைக்கும். நம்பிக்கையோட ஈசனை வணங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.